வணக்கம். நான் மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சி தமிழகம் பரையர் பறவை. நேற்றிலிருந்து சென்னை மாநகராட்சி மேயரை பற்றி ஒரு காணொலி வைரலாக பரவி வருகிறது. அதாவது சிஎம் போகிற அந்த பின்னாடி போன அந்த கான்வாய் வண்டியில் நம்ம மேயரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் தொங்கிக்கிட்டு போவது போல் தொங்குறதுனால எஸ்டிஎஸ் தான் ஃபேமஸ்ஸு. இன்றைக்கு இந்த வீடியோ ஃபேமஸ் ஆகிடுது. இன்றைக்கு இந்த சென்னை மாநகராட்சிங்கிறது 12ஆம் நூற்றாண்டிலிருந்து உலகத்திலேயே ரெண்டு மாநகராட்சி தான் பெருசு, ஒன்று லண்டனு, ஒன்று நம்ம சென்னை. அத்தகைய மேயருக்கு தான் அந்த நிலைமை. திமுக ஆட்சி ஏற்ற உடனே முன்னாடி வந்து வணக்கத்திற்குரிய மேயர்னு இருந்தது, அதை வந்து ஏடிஎம்கே இல்லை மாண்புமிகு மேயர்னு சொன்னால் போதும்னு சட்டம் போட்டாங்க. நாங்கள் திரும்பவும் ஒரு கருத்துருவை ஏற்படுத்தி சிஎம்முக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு 9 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். ஒரு கால நம்ம சிஎம்ஓ சிஎன் ரவி மாதிரி அப்படி அந்த மசோதாவை கடப்பில் போட்டாரா என்னன்னு தெரியல. அப்பேற்பட்ட இந்த மாநகராட்சிக்கு மேயரை ஒருத்தன் சொல்கிறான் வந்து செருப்பு எடுத்து கக்கத்தில் வச்சுக்கின்னு, செருப்பு துண்டு எடுத்து கக்கத்தில் வச்சுக்கின்னு செருப்பு எடுத்து தலையில் வச்சுன்னு போன சமூகத்தை மேயராக்கணும்னா நம்ம கேஎன் நேரு அவர்கள் ஏமா இங்கே வாமா போமானாரு. அப்புறம் வந்து நம்ம உதயநிதி பக்கத்தில் இந்த அம்மா போய் உட்காரும்போது தயாநிதி மாறன் வராததுக்காக யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உடனே இந்த அம்மா பதறி அடித்து எழுந்து போகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து அம்பேத்கர் மணி மண்டபத்தில் வந்து அந்த சிலையை பார்வையிட வந்த சேகர் பாபுக்கு இந்த அம்மா கொடை பிடிச்சதை பார்த்தோம். அப்புறம் சிஎம் அவர்கள் வந்து ஓமந்தூர் ஆறுகள் இருக்கிற கலைஞர் அவர்களின் சிலைக்கு மாலை போடும்போது அந்த கான்வாய் முன்னாடி போய் நின்ன உடனே இந்த அம்மா குடுகுன்னு பதறி ஓடுறதை பார்த்தோம். இப்படி வந்து தொடர்ந்து ஒரு மேயரை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்துகிறாங்க. இது வந்து கேட்டால் நாங்கள் வந்து சமூக நீதி மாடல் அரசுன்றாங்க. இங்கே தாம்பரத்தில் ஒரு இன்ஜினியரிங் படித்த மேயரை அந்த மேயர் உடுப்போட எம்எல்ஏ கால்லையும் அமைச்சர் கால்லையும் உழ வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரியாக இருக்குதா? தொடர்ந்து இந்த திமுகவில் இந்த மாதிரி சாதிய பாகுபாடுகள் பார்க்குற வீடியோக்கள் வெளியிலே வந்து வைரலாகி கொண்டிருக்குது. ஆனால் இந்த அரசு வந்து எதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டே வருகிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு மேன்மைமிக்க ஒரு சமூகத்தை, அதுவும் ஒரு பெண்ணை, நீங்கள் வந்து இந்த சமூகத்தை கூட விடுங்க, இந்த எஸ்சி பட்டியல் அதை கூட விடுங்க, ஒரு பெண்ணே அது, அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. எனவே வந்து இதை வந்து அரசு முதல்வர் அவர்கள் இது மேலே ஒரு கவனம் செலுத்தி இந்த மாதிரிலாம் இனிமேலாவது நடக்காமல் பார்த்துங்க. நாங்களும் எவ்வளோ தான் குறை சொல்லி எங்களுக்கும் வாய் வலிக்குது. எனவே இத்தகைய போக்கு கண்டிக்கத்தக்கது. மீண்டும் ஒரு முறை இத்தகைய போக்கு நடக்காமலும் அரசு பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.